ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/3/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில தகவல்களை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஃபெசிலிட்டிஸான பல்க் ஆர்டர், அதுக்கப்புறமா வந்து பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், இந்த மாதிரியான சேஃப்டியான உங்கள் ட்ரேடிங்கை லோயஸ்ட் மார்ஜினோட கொண்டு போக விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிக்கி, ஹேங்ஸங், அதுக்கப்புறமா வந்து HX நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் 22 புள்ளிகள் குறைந்து 11,035 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 13 பைசா குறைந்து 70 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, குளோபல் வைஸ் கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.54% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 55.95 அப்படிங்கிற லெவலில் பிரெண்ட் ஆயில் 0.47% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 65.65 அப்படிங்கிற லெவலில் அடுத்தது கோல்ட் சில்வர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1297 அப்படிங்கிற லெவலில் கோல்டும், சில்வர் 15.32 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் மட்டும் 1.50% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 63 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 3 புள்ளிகள் நெகட்டிவாகவும், மற்றபடி அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் அலுமினி 130 அப்படிங்கிற லெவலில், 130.74 மேலே ரெசிஸ்டன்ஸும், 128.99 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 450 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே அப்படிங்கிற லெவலில், 453 மேலே ரெசிஸ்டன்ஸும், 447 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 3893 அப்படிங்கிற லெவலில் க்ரூட் ஆயிலோட மினிக்கு 3962 மேலே ரெசிஸ்டன்ஸும், 3827 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 32130 அப்படிங்கிற லெவலில் கோல்டு மினிக்கு 32305 மேலே ரெசிஸ்டன்ஸும், 32025 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 146.28 அப்படிங்கிற லெவலில், 146.91 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 145.41 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 201.50 அப்படிங்கிற லெவலில், 202.6 மேலே ரெசிஸ்டன்ஸும், 200.3 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 917 அப்படிங்கிற லெவலில், 922 மேலே ரெசிஸ்டன்ஸும், 909 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி சில்வர் மினி 38,556 அப்படிங்கிற லெவலில், 39,027 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38,282 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 191 அப்படிங்கிற லெவலில், 192 மேலே ரெசிஸ்டன்ஸும், 189 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி 11/3/2019 திங்கக்கிழமைக்கு அலைஸ் ப்ளூவில் கொடுத்துருக்கிற பிவோட் லெவல்ஸ். ஸோ ஈக்விட்டிக்கு கரன்சிக்கு தேவைனாலும் இங்கே பிவோட் லெவல்ஸ் இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் மார்ச் மாதம் 11ஆம் தேதி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ். யூரோப் ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் வருது, ஜெர்மன் ட்ரேட் பேலன்ஸ் ரிப்போர்ட் வருது. யூஎஸ்டியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரீட்டெயில்ஸ் இன் மந்த் ஆன் மந்த், ஜிபிபியில் எம்பிசி மெம்பர் ஹே ஸ்கில் ஸ்பீக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ்டியில் பிஸ்னஸ் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டியில் ஃபெட் சேர் பவர் ஸ்பீக்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஹோம் லோன்ஸ் மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட்டும், என்ஏபி பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸும் இருக்குது. இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த லிங்க்கையும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கமாடிட்டிஸில் இன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இன்றைய நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாவ் அ கிரேட் டே.